விளையாட்டுத்துறை அமைச்சர் சகோதரர் தம்பி நமச்சிவாயம் அவர்கள் சமீபத்தில் அவர் யாருக்கா ஒரு ஒரு குழந்தை வந்து வெளிநாடு போறதுக்காக முதல் முறையாக புதுவையில் வெளிநாட்டிற்கு சென்று விளையாடுவதற்காக ரோலர் ஸ்கேட்டிங்காக 3 லட்சம் ரூபாய் அரசாங்கத்தின் சார்பாக கொடுத்து இதே போல இன்னும் பல வீராங்கனைகளின் வீரர்களையும் அரசாங்கம் சார்பாக அவர்கள் உண்மையிலேயே திறமையாளர்களாக இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு முயற்சியை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதற்கு நான் சகோதரர் ஜெயக்குமார் அவர்களையும் நமச்சிவாயம் ஒரு ஆரோக்கியவரும் எல்லாவற்றிற்கும் மேலாக சமீபத்தில் நடந்த ஏசியன் கேம்ஸ்ல இந்தியா 107 பதக்கங்களை பெற்றிருக்கிறது. இதுவரை இல்லாத அளவில் இருந்து விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்திய நமது பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் காரணம். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இந்த சிந்து என்ற விளையாட்டு வீராங்கனை தெலுங்கானாவை சார்ந்தவர்கள். அவர்கள் என்னை வந்து பார்க்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார்கள், இதற்கு முன்னால் எல்லாம் நாங்கள் விளையாடினாலோ தோற்று போனாலோ வெற்றி பெற்றாலோ யாரும் கண்டுகொள்ளவே மாட்டார்கள், ஆனால் இது ஒரு விளையாட்டிற்கு போகிறோம் என்றால் பாரத அரசிடம் இருந்து எங்களுக்கு ஊக்கம் கிடைக்கிறது, அங்கே சென்று விளையாடும் பொழுது ஒரு வாழ்த்து கிடைக்கிறது, ஒருவேளை வெற்றி பெற்றுவிட்டால் உடனே பாரத பிரதமர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவிக்கிறார், ஒருவேளை வெற்றி பெறவில்லை என்றால் தோல்வி அடைந்தால் கூட வாழ்த்து தெரிவித்து விட்டு நன்றாக விளையாடினீர்கள் அடுத்த முறை வெற்றி பெறுவீர்கள் என்று தொடர்ந்து எங்களுக்கு தொடர்பு கொண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊக்கம் தான் இப்பொழுது விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தி இருக்கிறது என்று சொன்னார்கள். இதெல்லாம் இதற்கு முன்னால் நாம் எல்லாம் ஒலிம்பிக்கிற்கு போவோம், ஆசிய விளையாட்டிற்கு போவோம், ஆனால் இன்று உண்மையான திறமையாளர்களை கண்டுபிடித்து நானும் இங்கே அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் இருக்கிறார்கள், சகோதரர் தம்பி நமச்சிவாயம் அவர்கள் இருக்கிறார்கள், உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் நமது மாநிலத்தில் உள்ள எந்தெந்த வகையில் திறமையாளர்கள் அத்தனை பேரையும் கண்டுபிடித்து மாநிலம் சார்பாக அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த அளவு இதற்கு முன்னால் நம்ம எல்லாம் எப்பொழுது ஒலிம்பிக் நடந்தாலும் யார் பதக்கம் பெறுகிறார்கள் என்று கூட தெரியாது, அதன் கணக்கை கூட நாம் பார்க்க மாட்டோம். நான் விளையாட்டாக ஒரு கவிஞர் எழுதியிருந்தார், கொஞ்ச நாளுக்கு முன்னால் நம்ம எல்லாம் ஒலிம்பிக்கு போவோம், நான் ஒலிம்பிக்ல மெடலே வாங்க மாட்டோம், ஆசிய விளையாட்டில் போகும் மெடல் வாங்க மாட்டோம், அதுக்கு அந்த விளையாட்டு வீரர் பாடுவதாக வேடிக்கையாக ஒரு புது கவிஞர் எழுதியிருந்தார், நாங்கள் எல்லாம் சுதந்திர தாகம் மிக்கவர்கள், நாங்கள் எல்லாம் சுதேசிகள், நாட்டு பற்று மிக்கவர்கள், அதனால்தான் வெளிநாடுகளுக்கு விளையாட செல்கிறோம், ஆனால் வெளிநாட்டு விருதுகளும் கோப்பைகளும் வேண்டாம் என்று திரும்பி வந்து விடுகிறோம், ஏனென்றால் நாங்கள் நாட்டு பற்றுள்ளவர்கள் என்று விளையாட்டாக அவர்கள் எழுதினார்கள். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் சுதேசிகள், விதேசி கப்புகளும் மெடல்களும் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு, எனக்கு கிடைக்கல, அதை வாங்க முடியவில்லை, அதற்கான பயிற்சி இல்லை, அதற்கான ஊக்கம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவில் இருந்து பாரா ஒலிம்பிக்ஸ்ல அவ்வளவு வாங்கியிருக்கிறாங்க, இது வந்து ஒரு மிகப்பெரிய சரித்திரம். அது வாங்கினதுக்கு அப்புறம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களை எல்லாம் கூப்பிட்டு அவர் வீட்டில் விருந்து கொடுத்து ஒவ்வொருவர் கூட தனித்தனியாக படம் எடுத்து, ஆக இந்த ஊக்கம் எல்லா இடங்களிலும் இருக்க வேண்டும். அதனால்தான் நான் ஏற்கனவே 2 அமைச்சர் பெருமக்கள் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிறீர்கள், இனிமே இன்றைய காலகட்டத்திலிருந்து விஜயதசமி என்றாலே எல்லாம் வெற்றி திருநாள் தான், புதுவையில் எல்லாமே வெற்றிக்கு அடையாளமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது, ஆக இந்த விளையாட்டு துறையையும் நீங்கள் கையில் எடுத்து இன்னும் பள்ளி ரீதியாக மாவட்டம் ரீதியாக யாரெல்லாம் நன்றாக விளையாடுகிறார்களோ அவர்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்கள் இன்னும் வெளிநாட்டிற்கோ வெளி மாநிலங்களுக்கோ போவதற்கான அத்தனை முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பெற்றோர்களும் இதற்கு உதவ வேண்டும். பிரஜ்ஞானந்தா என்ற செஸ் வீரர் தம்பி உங்களுக்கு நல்லா தெரியும், இவர் இன்று பிரபலம் அடைந்திருக்கிறார், ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் ஒரு போட்டியில் வெற்றி பெற்றார் என்பதற்காக அவர்கள் வீட்டிற்கு சென்று நான் அவர்களை பாராட்டியது மட்டுமல்லாமல் அன்றைய காலத்தில் அவர்கள் சொன்னார்கள், ஒரு 10 லட்சம் ரூபாய் எங்களுக்கு பயிற்சிக்கு வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது விளையாட்டு அமைச்சராக மத்திய அமைச்சராக இருந்தவரிடம் உடனே கடிதம் எழுதி அவர்களுக்கு உடனே அதற்கு ஏற்பாடு செய்து அவர்கள் எங்கே பயிற்சி பெறுவார்கள் என்றால் சென்னையில் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தை தாண்டித்தான் செல்வார்கள், அந்த 2 குழந்தைகளும் எனக்கு கையாட்டி கொண்டே போவார்கள், அவர்கள் மெடல் எல்லாம் வாங்க ஆரம்பித்த பின்பு
ஒரு கூட்டத்தில் நான் கலந்து கொண்டேன். அப்பொழுது மிக தெளிவாக அந்த தம்பி சொன்னார், இன்று நாங்கள் எல்லாம் மெடல் வாங்குகிறோம், இன்று நாங்கள் முதன்மைக்கு வருகிறோம், ஆனால் நாங்கள் பிரபலம் அடையாமல் இருக்கும் பொழுதே எங்களது திறமையை கண்டு எங்கள் வீட்டிற்கு வந்து இவர்கள் ஊக்கப்படுத்தினார்கள் என்று நினைவு கூர்ந்தார். ஆக யாரிடமெல்லாம் திறமை இருக்கும் அன்று மத்திய அரசும் நமது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அரசும் அன்று உடனே அவர்களுக்கு பயிற்சிக்கு ஏற்பாடு செய்தார்கள், அவருக்கும் அவர் அக்காவிற்கும். ஆக எல்லா விதத்திலும் ஊக்கம் கிடைக்கும் பொழுது சின்ன குழந்தைகள் கூட நன்றாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாம் நமது திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நமக்கு என்னென்ன திறமைகள், விவேகானந்தர் சொல்கிறார், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திறமையோடு தான் நாம பிறக்கிறோம். நமக்குள்ளே என்ன திறமை இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதுதான் நமது நோக்கமாக இருக்க முடியும். அதனால் எல்லா விதத்திலும் ஊக்கப்படுத்தப்பட வேண்டும். சில நேரங்களில் அரசியல் எப்படி இருக்கிறது என்றால் மாணவர்களை ஊக்கப்படுத்தாமல் அது ஒரு அரசியலாகி கொண்டிருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், நீட் போன்றவையாக இருக்கட்டும், ஆனால் புதுச்சேரியில் அந்த அரசியல் இருக்காது, இருக்கவும் கூடாது, இருக்காது. ஏனென்றால் இன்னும் சொல்ல போனால் இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் என்ன சொல்கிறார் என்றால் தேசிய கல்விக் கொள்கை போன்றவை இந்த குழந்தைகளை நம் கல்வி அறையில் இருந்து உலக அரங்கிற்கு ஏற்று மிகப்பெரிய பெருமை மிக்க அவர்களாக மாற்றுவதற்கு தான் இந்த முயற்சி என்று சொல்கிறார். ஆனால் அதையும் சில பேர் அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வேதனை. ஆக அப்படி இருக்கும் பொழுது நல்லதொரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து வெற்றி பெற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது விஜயதசமி என்பதனால விடைபெறுகிறேன் என்று வருவதற்கு பதிலாக வெற்றி பெறுகிறேன் என்று வருகிறது. அதுவே புதுவைக்கு வெற்றியை தரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Now we are going to honor Jita, Jija Mata Samman Prasanthi.